1756 ஜூன் மாதம் 20 நாள் வங்காளத்தின் நவாப் சிராஜ் உத்தவுலா அவர்கள் கல்கத்தாவை கைப்பற்றினார். வில்லியம் கோட்டையில் அதிகாரப்பூர்வமற்ற சில கட்டிடங்களை கிழக்கு இந்திய கம்பெனியார் கட்டியதற்காக தண்டனை அளிப்பதற்காக இந்த நடவடிக்கையை நவாப் எடுத்தார். தயாராக இல்லாத கம்பெனியாரை பிடித்து கோட்டையை கைப்பற்றிய சிராஜ் உத்தவுலா கிழக்கிந்திய கம்பெனி படையினரை அங்கிருந்து வெளியேற்றினார். சிறைப்பிடிக்கப்பட்ட கைதிகள் கருந்துளை என்று அழைக்கப்படும் சிறையில் அடைக்கப்பட்டனர். 18x15 அடி என்கிற அளவுள்ள அறையில் 146 சிறைப்பிடிக்கப்பட்ட கைதிகளை அடைத்து வைக்கப்பட்டதாக தெரிகிறது. எப்படி இருப்பினும் இந்த வெற்றி நீடிக்கவில்லை. ஓராண்டு கழித்து 1757 நடந்த பிளாசிப் போரில் பிரிட்டிஷாரிடம் சிராஜ் உத்தவுலா தோற்றார். பிளாசிப் போர்தான் இந்தியாவில் கம்பெனியாரின் ஆட்சி தொடங்குவதற்கு முதல் நிகழ்வு என்று பொதுவாக கருதப்படுகிறது. பிரிட்டிஷ் பேரரசின் இந்திய வளர்ச்சிக்கு இது பெரும் நடவடிக்கை என்றும் கருதப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் புரட்சிகர விடுதலை வீரர் மணீந்திரநாத் பானர்ஜி அவர்களையும் நினைவு கூறுவோம். 1934 ஜூன் மாதம் இதே 20 நாள் மணீந்திரநாத் பானர்ஜி காலமானார். அவர் புரட்சிகர வீரர்களான ராஜேந்திரநாத் லஹரி, ஜிஜேந்திரநாத் சன்யால் ஆகியோருக்கு நெருங்கிய சகா ஆவார். பிரிட்டிஷாரின் உளவுத்துறையில் பணியாற்றிய துணை கண்காணிப்பாளர் ஜே என் பானர்ஜி அவர்களை கொலை செய்யும் முயற்சியில் ஈடுபட்டதற்காக மணீந்திரநாத் பானர்ஜி அவர்களுக்கு 10 கடுங்காவல் தண்டனை அளிக்கப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டார். பதேகார் மத்திய சிறையில் அவர் இருந்தபோது மன்மதநாத் குப்தா, யஷ்பால் ஆகியோருடன் இணைந்து 2 சிறையில் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினார். அரசியல் கைதிகளை சிறையில் நல்ல முறையில் நடத்த வேண்டும் என்பது அவர்களது கோரிக்கை. 2 உண்ணாவிரத போராட்டத்தின் போது மணீந்திரநாத் அவர்களின் உடல்நிலை மோசமாக பாதிக்கப்பட்டது. 1934 ஜூன் மாதம் 20 நாள் மணீந்திரநாத் அவர்கள் தன் இறுதி மூச்சை விட்டார். இந்த மாபெரும் விடுதலை போராட்ட வீரருக்கு நம் வீர வணக்கத்தை செலுத்துவோம். இன்றைய நிகழ்ச்சி தேசியவாதி குருநாம் சிங் அவர்களையும் நினைவு கூறுகிறது. குருநாம் சிங் அவர்கள் லூதியானா மாவட்டத்தை சேர்ந்தவர். 1941 ஜூன் மாதம் 20 நாள் குருநாம் சிங் அவர்கள் தனிநபர் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டார். அதற்காக அவர் கைது செய்யப்பட்டு 6 சிறைப்படுத்தப்பட்டார். சிறையிலிருந்து வெளியே வந்த குருநாம் சிங் வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தில் கலந்து கொண்டார். லூதியானா, பராஸ்பூர், முல்தான் ஆகிய சிறைகளில் அவர் தொடர்ந்து வைக்கப்பட்டிருந்தார். இந்த மண்ணின் தைரியமிக்க மைந்தரான குருநாம் சிங் லூதியானா சிறையில் 1944 செப்டம்பர் மாதத்தில் ஒரு நாள் தூக்கிலிடப்பட்டார். அந்த மாபெரும் தியாகிக்கு நம் வீர வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் காளிபாய் என்கிற 12 சிறுமியையும் நாம் நினைவு கூறுவோம். 1947 ஜூன் மாதம் 20 நாள் மாபெரும் தியாகத்தை அந்த சிறு பெண் செய்தார். துங்கர்பூர் ராஜஸ்தான் சேவா சங்கம் ஏற்படுத்தியிருந்த பில் இனத்தவருக்கான எல்லா பள்ளிகளையும் மூடுமாறு மாநில காவல்துறைக்கு துங்கர்பூரின் மகரவால் ஆணையிட்டார். காவல்துறை கண்காணிப்பாளரின் ஆணையை ஏற்க சேங்காபாய் என்ற ஆசிரியர் மறுத்துவிட்டார். பில் இனத்தவரான அவர் ரஷ்டபால் கிராமத்தில் இத்தகைய பள்ளி ஒன்றின் ஆசிரியர் ஆவார். ஆணையை மறுத்த அவரை போலீஸ் வாகனத்தில் கட்டி இழுத்துச் சென்றனர். 12 சிறுமியான காளிபாய் இந்த கொடுமையை கண்ணால் கண்டார். தனது ஆசிரியரை காப்பாற்ற அவர் தைரியமாக முன்வந்தார். அவரது வாகனத்தில் கட்டப்பட்டு இருந்த கயிற்றை கையிலிருந்த அரிவாளால் துண்டித்தார். மாநில காவல்துறையால் அவரது வீரமிக்க இந்த நடவடிக்கைக்காக சுடப்பட்டார். கடுமையாக காயம்பட்ட காளிபாய் துங்கர்பூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சிகிச்சைக்கு பலனின்றி 1947 ஜூன் மாதம் 20 நாள் அவர் காலமானார். இந்தியாவின் வீரமிக்க அந்த மகளுக்காக நமது அஞ்சலிகளை செலுத்துவோம்.